ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் பிளாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடலையை நல்லா வறுத்துக்கலாங்க. கடலையை நல்லா வறுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் அரட்டும். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. மூணு பல் பூண்டு, மூணுலேருந்து நாலு வத்தலை எடுத்துக்கலாம். வத்தலையும் பூண்டையும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். நான் திருவிழா சேர்க்கலைங்க, தேங்காயை தான் சேர்க்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய், நாம் வதக்கி வச்சுருக்க பூண்டு வத்தலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன். ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிச்சுதான் அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான நம்மளோட வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.